சொந்தமான பென்ட் ஹவுஸ்ல தளபதி விஜய குடும்பத்தோட ஆக்ட்ரஸ் ரம்பா மீட் பண்ணியிருக்காங்க. எதிர்காலத்துல தமிழ்நாடு முதலமைச்சரா வருவதற்கு வாய்ப்புள்ள ஒருத்தர் இருக்கிறார் இந்த நாள் அப்பார்ட்மெண்ட்ல. யார சொல்றீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியுது, தளபதி விஜய் தான் வந்துட்டு சாரோட நெய்பர். இந்த ஜோடிய மறக்க முடியுமா? ரொம்ப நாள் கழிச்சு இவங்களுடைய ரீயூனியன் நடந்திருக்கு. இந்த போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. 80s கிட்ஸ், 90s கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ்னா அது ரம்பா தான். அண்ட் ரம்பா அண்ட் விஜய் சருடைய காம்பினேஷனும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நினைத்தேன் வந்தாய் படம் பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. ரம்பா, தேவியானி, விஜய் சார் அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்றென்றும் காதல், மின்சார கண்ணா, இந்த மாதிரி சில படங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க. இப்போ ஃபேமிலியோட போயிட்டு தளபதி விஜய நேர்ல மீட் பண்ணிருக்காங்க. அவங்களோட கிட்ஸோடையும் போயிருக்காங்க. அண்ட் குழந்தைங்களோட விஜய் சார் கேட்கவே வேணாம், பயங்கரமா மிங்கிள் ஆயிடுவாரு. அதுல ரம்பாவோட பையனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு விஜய பார்த்து பேசினதுல ரொம்ப சந்தோஷம், கங்கிராச்சுலேஷன்ஸ், விஷ் யூ தி வெரி பெஸ்ட் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அந்த கங்கிராச்சுலேஷன்ஸ். விஜய் சார் பாக்குறதுக்கும் செம்ம ஹேண்ட்ஸமா ஃப்ரெஷ்ஷா இருக்காருப்பா. தளபதி விஜய் பீச் பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பி ஆர் சுந்தர் அவர்கள் கூட இதை ஷேர் பண்ணிருப்பாரு. அவரோட வீட்டு பக்கத்துலதான் விஜய் சாருடைய வீடும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதிர்காலத்துல தமிழ்நாடு முதலமைச்சரா வருவதற்கு வாய்ப்புள்ள ஒருத்தர் இருக்கிறார் இந்த நாள் அப்பார்ட்மெண்ட்ல. யார சொல்றீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியுது, தளபதி விஜய் தான் வந்துட்டு சாரோட நெய்பர். இப்போ ஆக்ட்ரஸ் ரம்பா குடும்பத்தோட தளபதி விஜயை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டு பேக்ரவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமான பென்ட் ஹவுஸ் வீடு தானோ அப்படின்னு தாங்க தோணுது. அந்த பால்கனி வியூ, அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்க்கும்போது இது அதில் அந்த பென்ட் ஹவுஸ் தானே அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ஹவுட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு, எங்கே போனாலும்